ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகாஸ் ஹோம் ஐடியா. நான் உங்கள் சந்தியானந்தகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபெதர் பென் தான். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒரு கிராஃப்ட் ஐட்டம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் உள்ளன் நூல், ஒரு 3-4 கலர். உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. ரீஃபில் பென் ஒன்று தேவைப்படும். காலியான ரீஃபில் ஒன்று எடுத்துக்கோங்க. க்ளூ தேவைப்படும். ஒரு அட்டை, அதுக்கப்புறம் சிசர். வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அட்டையில் இந்த உள்ளன் நூலை 15-20 சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க. டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றுனதுக்கப்புறம் எக்ஸஸான போர்ஷனை கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நூலை. இதை மாதிரி எல்லா நூலையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் எல்லா கலரையும் சுற்றி எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் கூட செய்யலாம், பட் டிஃப்ரெண்ட் கலராக இருந்தால் இன்னும் லுக் அழகாக இருக்கும். அதனால் நான் 3-4 கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது காலியான ரீஃபில் இருக்குது இல்லையா, அதை கட் பண்ணிக்கோங்க. அந்த பென்னு இருக்கிற போர்ஷனை கட் பண்ணிவிடுங்க. இப்போது நார்மலாக இந்த நூலை நம்ம கட்ட போகிறோம். சரிசமமாக எடுத்துக்கோங்க அளவாக. ஒரு முடிச்சு போட்டுருங்க. இது போல் எல்லா நூலையும் நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து முடிச்சு போட்டுருங்க. இல்லை ரெண்டாக கூட எடுத்து முடிச்சு போட்டுக்கலாம். டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட நீட்டு கம்பி மாதிரி மெலிசான கம்பி இருந்தாலும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரீஃபில்க்கு பதிலாக. இல்லை குச்சி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், டூத் பிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நீங்கள் எல்லாத்தையும் டைட்டாக கட்டிடுங்க. ஸோ இப்போ நான் ஒரு கலர் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது போல் எல்லா கலரையும் நீங்கள் கட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் ரெண்டாக கட்டுறேன். ரெண்டு வரைக்கும் நீங்கள் கட்டலாம், ஆனால் 3 கட்டினீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நல்லா 2 இல்லை 1 நூல் எடுத்து நீங்கள் கட்டுங்க. ஸோ இப்போ முடிஞ்சிடுச்சு, எல்லாத்தையும் நான் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ எண்டாக வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து நெருக்கி விட்டுருங்க. இப்போ இந்த எண்டு போர்ஷன் குறிப்பாக இருக்கு இல்லையா, அந்த போர்ஷனில் நம்ம கடைசியே யூஸ் பண்ண உள்ள நூலையே முடிச்சு மாதிரி போட்டுடலாம். ஸோ இந்த போர்ஷனில் நூலை சுற்றி முடிச்சு போட்டுடலாம். ஸோ அந்த சேம் கலர் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக எடுத்திங்கன்னா தனியாக தெரியும். க்ளூ அப்ளை பண்ணி முடிச்சு போட்டுருங்க. இப்போ எக்ஸஸ் ஆனதை கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒட்டி விட்டுருங்க. ஸோ இப்போது ஃபெதர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பென்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ரீஃபில் பென் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு பக்கமும் கயிற்ற மாதிரியான ரீஃபில் பென் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்க ரீஃபிலை நம்ம கயிட்டிட்டு அது தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பென்னை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஃபெதரை நம்ம இந்த பென்னில் வச்சு உள்ளன் நூலை வச்சு சுற்ற போகிறோம்.
ஸோ இந்த டிப்பை நான் விட்டுட்டு இப்போ சுத்த போகிறேன். கம் அப்ளை பண்ணி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்த ஆரம்பிங்க. பெண்ணு தெரியாத மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு சுத்த ஆரம்பிச்சிடுங்க. ஃபுல்லாக சுற்றிடுங்க. நடுவில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நடுவு நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெருக்கமாக சுற்றிடுங்க. இப்போ இந்தளவுக்கு சுற்றினதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபெதர் இருக்கு இல்லையா, அதை வந்து நடுவில் வச்சு சுற்ற போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக நல்லா டைட்டாக இறுக்கி சுற்றிடுங்க. கம்மை அப்ளை பண்ண போர்ஷனில் இதோ நம்ம ஃபெதர் பென் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இருக்க போர்ஷனில் கம் அப்ளை பண்ணி கட் பண்ணிவிடுங்க. நல்லா சுற்றி முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நல்லா டைட் பண்ணி முடிச்சு போட்டுருங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. அதையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஃபெதர் பென் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த எக்ஸஸாக இருக்க இந்த போர்ஷனை நீங்கள் அழகாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. உள்ள நூலெல்லாம் இதோ ஒரு சூப்பரான பென் ரெடி ஆகிடுச்சு, ஃபெதர் பென். இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியோட ஃபெவிகால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கவர் மேலே நம்ம ரெடி பண்ண அந்த பென்னை வச்சுட்டு க்ளூ அது மேலே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது நூல் பீஸ் இருந்தால் அது வராது, அது இல்லாமல் அது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். பட் அதை முடித்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து கையிலாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஈஸி மெத்தட். இது நல்லா காஞ்சிருச்சுன்னா எப்பயுமே இது வந்து கழியாது. சார் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. இது ஒரு அரை நாள் போல் காயும், காஞ்சதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடும். வெயிலையோ இல்லை ஃபேன் காற்றுலையோ நீங்கள் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு பென் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ்க்கு இந்த ஸ்கூல் போகாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக டைம் பாஸ்க்கு இதை நீங்கள் பண்ண வைக்கலாம். அவங்கள நடுவில் அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு ஒரு நல்ல கிராஃப்டாகவும் இது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.